புதிதாய் புத்தேந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது வெற்றிக்கான பாதை நம்ம கண் முன்ன தெரியும் போதே அதை சரியா பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க, நிச்சயமாக வெற்றி வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அந்த பாதையை உங்களுக்கு காட்டுவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் நோக்கமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். இன்றைய அற்புதமான ஆன்மீக தகவல் கேட்கறதுக்காக நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம் சார். இன்றைய ஆன்மீக தகவல், சாக்ரட்டிஸ் வந்து அவங்களுடைய சீடர்கள்லாம் தேர்ந்தெடுக்கும் போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஒரு பர்டிகுலராக ஒரு ஒரு இடத்த குளத்தை காமிச்சு அந்த குளத்தில் வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. குறிப்பிட்ட பதில் சொல்கிறவங்களை மட்டும்தான் அந்த சாக்ரட்டிஸ் வந்து தேர்ந்தெடுப்பார் தன்னுடைய சீடனாக. அப்போ ஒரு ஒரு புதிதாக வந்த மாணவர் வந்து அந்த விஷயத்தை வந்து சரியாக சொல்லிடுறாரு, சரியான பதிலை சொல்லிடுறாரு. சொல்லிட்டு நீங்கள் என்ன எது அவர் வந்து சரியான பதில் நீங்கள் என்ன சீடனாக ஆகிற அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் என்ன அந்த பதில் எதனால் வந்து நீங்கள் என்ன சீடனாக தேர்ந்தெடுத்தீங்க அவர் கேட்கும்போது, நான் சொன்ன பதில் எப்படி சரின்னு கேட்கும்போது அவர் அழகாக சொல்வார். அவர் குளத்தில் நான் என்ன கேட்டேன், குளத்தில் என்ன தெரியுதுன்னு கேட்டேன். அதாவது வந்து மனிதர்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னா 100-95 பேர் வந்து தன்னோட முகம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. முகத்தில் வந்து இது இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதில் 5 பேரில் மிச்சம் 5% இருக்காங்கன்னா அதில் 3% பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீரை பற்றி பேசுவாங்க, இலையை பற்றி பேசுவாங்க. அதில் யார் அதில் ஓடுற மீனை பற்றி பேசுகிறானோ அவன்தான் வந்து எல்லா விஷயத்துலையும் அழகை ரசிக்கக்கூடியவன், அந்த எவன் ஒருவன் அழகிற எல்லா சூழ்நிலையும் ரசிக்கக்கூடியவனாக இருக்கானோ அவன்தான் எனக்கு சூட்டபுளான ஆள் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்த இடத்துல நீங்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு கஷ்டம் இருந்தால் கூட அந்த கஷ்டத்தையும் வந்து ரசித்து நம்ம வந்து பழகிட்டோம், வாழ பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளை எதுவுமே தோற்கடிக்காது, எல்லா டைம்லையுமே நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ இந்த சாக்ரட்டிஸ் சொன்ன விஷயத்தை நான் உணர்ந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, கலங்கின குட்டையில் கூட வந்து அழகான மீன் ஓடுதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படின்னா, அதை வந்து மீனாக பார்க்காம முகமாக பார்க்குறவங்க யாரெல்லாம் அந்த இடத்துல மீனை பார்க்காம அவன் தன் முனைப்பு உள்ளவன், அப்போ வந்து அவன் வந்து எப்பவுமே தோற்கக்கூடியவன்றது தான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். நம்ம எப்பவுமே வெற்றி பெறணும். நம்ம வருடத்தின் இறுதி ப்ரோக்ராம் இருக்கும், புது வருடம் போகும்போது புதிய விஷயங்களோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, எல்லா விஷயத்தையும் நீங்கள் அழகை பார்க்கணுன்னா உலகத்திலே மிக அழகான ஒரு விஷயம் பெருமாள். அந்த பெருமாளை அடையணும்னா தாயார் வழியை தான் போகணும். அதாவது அவளர்களால் அவன் தாழ் வணங்கி தாயார் தான் சரணாகதியோட கேட்வே அப்படின்னும் போது பெரிய கோயில், பெரிய கோபுரம், பெரிய தேர், பெரிய விமானம், பெரிய தங்க விமானம், பெரிய பெருமாள், பெரிய ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஒரு பெரிய பெரிய அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அத்தனை பெரியன்ற ஒரு விஷயத்துக்கு உள்ளடக்கிய ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் வந்து நமக்கு வந்து தாயார்னா தாயார் ஆண்டாள் தான். அந்த ஆண்டாளை சரணாகதி அடைங்க, பெருமாளையும் நீங்கள் பார்ப்பீங்க, எல்லா விஷயங்களும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்காம கடவுள் நமக்கு ஏதோ அடுத்த விஷயத்தை நல்ல விஷயத்தை கொண்டு போகிறான்னு நினைக்கும்போது வருகின்ற வருடம் அதுக்கு அதன் பிறகு நீங்கள் வந்து நீங்கள் வாழக்கூடிய எல்லா நாளுமே மிக சந்தோஷமாக இனிமையாக ஆனந்தமாக இருக்கும் என்பதை இந்த புதிய இந்த வருடத்தின் கடைசி ஒரு மெசேஜாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் என்னுடைய அன்பான இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். நீங்களும் மிகப்பெரிய தத்துவத்தை ரொம்ப எளிமையான சின்ன கதையின் வாயிலாக எங்களுக்கு சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஓ வணக்கம் மேடம், நான் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். திருவண்ணாமலையில இருந்து யார் பேசுறீங்க? சிவகாமி மேடம். சிவகாமிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. சிவகாமி வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. இருக்குமா? இல்லம்மா, நீங்க கிணறு விட்டுருங்க. கிணறுலாம் மூடக்கூடிய விஷயம். தென்மேற்குல மழை இருக்குன்றது மிகப்பெரிய நல்ல விஷயமா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிகழ்ச்சியில் ஒரு பதிவு வச்சிருக்கேன். தர்மபுரி பக்கத்தில் வந்து பெண்ணாகரம், அது பக்கத்தில் சிகர் லலின்னு ஒரு ஊர்மா. அந்த ஊரில் அந்த இதே போல தென்மேற்கு மலை, நாமக்கல் பக்கத்துல இதே மாதிரி ஒரு இடம் இருக்குமா. இங்க இருக்கவங்க எல்லாருமே மிகப்பெரிய கோடீஸ்வரர் வாழ்க்கை வாழ்றாங்க, இயற்கையா அமைந்த விஷயமா. ஸோ நீங்க அதை விற்கணுமான்றதை வந்து மறு ஆய்வு செஞ்சுக்கங்க. வித்துதான் ஆகணும்னும் போது
நீங்க வந்து தயவு செய்து ஒரு ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட் அங்கே கூப்பிட்டு அந்த இடம் நல்ல இடம் இல்லை அப்படின்னு அவங்க அவங்க வந்து உறுதி கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம் சிவகாமி. நல்ல கேள்வி கேட்டது நன்றிமா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சிவந்திபுரம் சொல்றீங்க. கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு நாலு பக்கம் ரோடு வருதாமா? மூணு பக்கம் சார். ஒரு வீட்டுல தெய்வானை எந்த பக்கம் சாலை வருது சொல்லுங்க. மேல் பக்கம் இல்ல, மேல் பக்கம் எனக்கு எப்படி தெரியும்? கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு அப்படி அழகா சொல்லுங்கம்மா. தெற்கு சார். அப்புறம் தெற்கு மேற்கு கிழக்கு. இல்லம்மா அது நல்ல இடம் இல்ல தெய்வானை, நல்ல இடம் இல்லம்மா. சோ அதுல நீங்க பிசினஸ் பண்றது நல்ல முடிவுகளை கொடுக்காதுமா, நல்ல விஷயத்தை கொடுக்காது, நல்ல லாபத்தை கொடுக்காது. அப்போ ஒரு கால லாபத்தை கொடுக்குற பட்சத்துல உங்களோட கணவன் மனைவி உறவுன்றது பாதிக்கப்படுமா. சோ நல்ல இடத்துக்கு மாறிக்கிறது நல்லது. கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா நம்ம பாவனாசம் உலகனா அதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். ரெண்டாவது வந்து திருநெல்வேலியில் கூடிய காந்திமதி அம்மன் நெல்லையப்பர் வந்து சிறந்த கோயிலுமா. அது பொதுவாக இது வந்து வியாழக்கிழமை வழிபாடு பண்ணுறது நல்லது. இரவு 8 to 9 நீங்கள் அந்த நெல்லையப்பர் காந்திமதி அம்மனை கும்பிடும்போது உங்களுக்கு அடுத்த கட்டம் போகிறதுக்கான வழி கிடைக்கும். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? மேடம் கிருஷ்ணகிரியிலிருந்து சொல்லுங்க சார். உங்க கேள்விகளை சாட்டு கேளுங்க. வெங்கடேஷ் வணக்கம். வாழ்க வளமுடன் சொல்லுங்க வெங்கடேஷ். வணக்கம் சார். சார் வீட்டுக்கு முன்பகுதியில வந்து வாழைமரம் இருக்கு சார். வீட்டுக்கு முன்பகுதியில வாசப்படி முன்னாடியே. முன்பகுதினா அது எந்த பகுதி ஐயா? வடக்கு நோக்கி இருக்கு சார் வாசல். சரி ஓகே. கேள்வி அது வந்து நிறைய பேர் வீடான மரம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இருக்கக்கூடாதுதான் என்னுடைய பதிலும். அடுத்த கேள்வி வெங்கடேஷ். அது ஒண்ணுதான் சார். ஐயா இப்படி மூச்சு வாங்க பேசிட்டீங்க. அதனால உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்த வருஷத்தை ரொம்ப அமக்கலமா வச்சுங்க. அந்த மரத்தை எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் சார். உங்க லைஃப் டிஃபரன்ஸ் இருக்கும். நல்ல கேள்வி கேட்டது நன்றி வெங்கடேஷ். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வடக்கு பக்கம் வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க, அப்ப எங்க வைக்கலாம்? வெரி சிம்பிள் ரூல் ஆஃப் த கேம் என்னன்னா, தெற்கும் மேற்கும் உயரம், வடக்கும் கிழக்கும் பள்ளம் அப்படின்னு சொல்லும் போது தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் கண்டிப்பாக மரம் வைக்கலாம். மரம் வைக்கலாம்னா சிறந்த மரங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் மாமரம் ரொம்ப முக்கியமானது. தென்னை மரம் அதை விட மிக முக்கியமானது. அதை விட வந்து கொய்யா மரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதன் பிறகு நீங்கள் மற்ற மரங்களை வைக்கிறது வைக்கலன்றது வந்து அந்த இடத்தோட சூழ்நிலை அந்த தட்பவெப்பத்தை பேஸ் பண்ணி தான். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த அரச மரம் ஆலமரம் போன்ற பெரிய மரங்கள் வந்து அப்புறம் உபயோகம் இல்லாத யூக்கலிப்டஸ் மரங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வைக்காம பயனுள்ள மரங்களாக வைக்கிற தெற்கு மரங்களை வைக்கும்போது நம்மளோட லைஃபும் பயனுள்ளதாக அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக மாறும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் நல்லா இருப்பது தாழ்மையாக சொல்லிக்க ஆசைப்படுறேன். சார் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கனாக்க, பருத்தி மற்றும் முருங்கை மரங்கள் வந்து வீட்டு பக்கத்துல வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இல்ல. பருத்தி என்னன்னா வந்து அந்த அது வெடிக்கும் போது நம்மளோட உறவுல பிளவு ஏற்படும்ன்றது. இது வந்து சிம்பாலிக்கா என்னன்னா, என்னமே வாழ்க்கை தத்துவம் சி தோம்புல தத்ல சசி தோம்னா நீ தத்துனா அது அசீனா ஆகிற நீ அதாகிற நீ என்ன நினைக்கிற அது ஆக போறீங்க. அப்ப வந்து உடையிற விஷயத்த பார்க்கும்போது நம்ம லைஃப்லயும் ஏதாவது பிரிவு ஏற்படும்ன்றதுக்காக பருத்தி சொல்றது. ரெண்டாவது வீசிங்காக அதை பத்தி பேசுறது. அது வந்து அந்த பஞ்சு உற்பத்தி ஆகிற இடத்துல தும்மல் அதிகமாக இருக்கும், வீசிங் வரும்ட்டு. முருங்கையை பொறுத்த வரைக்கும் முருங்கை மாதிரி ஒரு சிறந்த ஒரு மரம் எதுவுமே கிடையாது. ஏன் முருங்கை வேணாம்னு சொல்கிறாங்கன்னா, குழந்தைகள் தெரியாமல் அதில் ஏறி விளையாடும் போது முருங்கை மரம் படக்குன்னு உடஞ்சிரும், கை கால் அடிபட்டுன்றது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து கம்பளி பூச்சி ரொம்ப குயிக்காக அதை அட்ராக்ட் பண்ணும். அது மழை காலத்தில் போது அது கடிச்சா வந்து பெரிய பாதிப்பு ஏற்படனால முருங்கை வீட்டில் வேணாம்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி, நான் ஒரு வீடு எனக்குன்னு ஒரு பெரிய தோட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல 100% வந்து எந்த மரம் இருக்கோ இல்லையோ முருங்கை மரம் கண்டிப்பாக இருக்கும். சோ நோ நீட் டு வரி. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க பாண்டிச்சேரியிலிருந்து. பாண்டிச்சேரியிலிருந்து யாருமா பேசுறீங்க? நானும் வந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. சார் நாங்க பேசுறேன். என்னம்மா? தெற்கு பார்த்த வாசிப்பு. சரிம்மா.
கிழக்குல வடக்குல உங்களுக்கு இட பிரச்சனை இருக்குமா? உங்களுக்கு கிழக்கு வடக்கு ஏதாவது ஒட்டி கட்டிங்களா? காம்பவுண்ட் கிடையாதா? நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். யார் பேசுறீங்க? திண்டுக்கல் வடமதுரை சொல்றீங்க? சரிங்க சார், உங்க கேள்வி கேளுங்க ஐயா. சார், வீடு பழைய வீடு எடுத்து கட்டலாம்னு ரொம்ப சந்தோஷம் சார். வீட்டுக்கு பின்னாடி வாழை மரம் இருக்கு. சரி, பழைய வீடு கிட்டத்தட்ட ஒரு 10-60 வருஷமா இருக்கு சார். இப்பதான் வாங்கி நாங்க 10 வருஷம் ஆச்சு. அந்த வீடு கெழுத்து கட்டலாம் சார், ஏற்பாடு நடக்க மாட்டேங்குது சார். ஒண்ணும் நீங்க அந்த வீடோட அமைப்பு வந்து வீடு கட்டுவதற்கு உகந்த அமைப்பான்றது, அதாவது பிளாட்டோட அமைப்பு உகந்த அமைப்பான்ற ஒரு ஆண்டாள் வாசல் நிபுணர் கூப்பிட்டு செக் பண்ணீங்க சார். நான் எதனால இந்த விஷயத்த நான் வலியுறுத்துறேன் சொன்னா, அந்த இடம் தவறா இருக்க பட்சத்துல நம்மள அந்த வீடு கட்டுறது வந்து தள்ளி போகலாம். நம்மளோட நேரம் வந்து நல்ல நேரம் அப்படின்னும் போது இது போன்ற விளைவுகள் ஏற்படலாம். ஸோ தயவு செய்து நல்ல ஆளாக கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க சார். வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க பேர் என்ன சார்? பிரேம்குமார். பிரேம்குமார், சொல்லுங்க சார். கிழக்கு வடக்கு உயரமா இருக்கா உங்களுக்கு? நீங்க கொஞ்சம் தெளிவா கேளுங்க. கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துக்கு வந்து பேசுங்க. பிரேம்குமார் சார், கிழக்கு வடக்கு உங்களுக்கு ப்ராப்ளமா சொல்லி தானே கேட்டேன். ஆமா, நீங்க எத்தனை முறை கூப்பிட்டாலும் வந்து உங்களுக்கு பதில் இதுதான் சார். உங்களுக்கு கிழக்கு வடக்கு உயரமா இருக்க கூடாது, மேற்கு தெற்கு உயரமா இருக்கணும் சார். சோ இது வந்து அந்த கிழக்கு வடக்கு உயரத்தை எடுத்துட்டு மேற்கு தெற்கு எடுத்துட்டீங்கன்னா நல்லது, இல்லது மேற்கு தெற்கு உயரமா ஆக்குங்க. இதுதான் உங்களுடைய கேள்விக்கு பதில். நல்ல கேள்விக்கு நன்றி சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-95. சார், ஒரு மனிதன் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய தேவை என்னன்னு பார்த்தாக்க அதுல வந்து முதன்மையானது வந்து நேர்மறையான எண்ணங்கள் சொல்லாம இல்லையா. இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஊட்டக்கூடிய தகவல் இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? நம்ம ஏற்கனவே நிறைய தடவை இந்த விஷயத்த நம்ம பேசிருக்கோம். நான் ஈரனால இதை சம பண்ணி நான் மொத்தமா சொல்றேன். சில விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கூர்ந்து கவனிங்க. சாதாரண சாமானியர்கள்ட்ட வந்து நீங்கள் பேரம் பேசாதீங்க. சரி, மங்களமான பொருளை விற்கக்கூடிய வந்து ஒரு பூ விற்கிறவங்க வந்து அந்த பூ விற்கிற பெண்மணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% வந்து அவங்க விடோவாக தான் இருக்காங்க, விதவையாக இருக்காங்க. ஸோ எது பிரச்சனையோ அங்கே தான் நமக்கு வந்து தேவையான தீர்வு கிடைக்கின்றது வந்து இது எட்டனது எக்ஸாம்பிள். இதுதான் உண்மைன்னும் போது அவங்க 10 ரூபா பூ கேட்குறாங்கன்னா அவங்ககிட்ட போய் 7 ரூபா 8 ரூபாய்க்கு பேசாமல் 15 ரூபா கொடுங்க. ஒரு அயன் மேன் வரான்னா சட்டை 7 ரூபாய் அயன் பண்ண கேட்கணும்னா ஒரு சட்டைக்கு 10 ரூபா கொடுங்க. ஒரு ஆட்டோக்காரன்ட்ட நெகோஷியேட் பண்ணாதீங்க. 10 ரூபா கூட கேட்டால் கொடுத்துட்டு போங்க. இப்படியே நான் செலவு பண்ணால் என்னன்னா எனக்கு வந்து பணம் சேர்க்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா எவன் ஒருத்தன் செலவு பண்ணுறானோ அவன் தான் பணக்காரனாக முடியும். அதாவது தான தர்மம்னு சொல்லக்கூடியது அந்த எண்ணத்தோட செலவு. 10 ரூபா அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குன்ற எண்ணம் இருக்கும், அது வந்து நம்ம 10 ரூபா நெகோஷியேட் பண்ணி கம்மி கூட பண்ணலாம். அது வேண்டாம்,
நீங்க வந்து ஒரு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அதை பண்ணும்போது மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய பணக்கார சந்தோஷமான பணக்கார வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். இது வந்து இந்த மூன்று விஷயங்கள் நான் ஏன் திருப்பி சொல்லுறேன்னா, இது ரொம்ப சிம்பிள், ஒரு வாழ்க்கையில ரொம்ப எளிமையாக ஃபாலோ பண்ணுறதுக்கு தயவுசெய்து வந்து இந்த இயரோ எண்ட அட்வைஸை எடுத்துங்க. இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, இந்த பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் உதயகுமார் சாத்தூர்ல இருந்து பேசுறேன். உதயகுமார் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. உதயகுமார் வணக்கம், வாழ்க மாடல், எங்க இருந்து பேசுறீங்க? அதான் சாத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க உதயகுமார், சொல்லுங்க. உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். மிக மிக சிறந்த வாழ்க்கையை நீங்க வந்து 2017ல இருந்து பெஸ்ட் லைஃப் உங்களுக்கு மறுபடியும் பெட்டரா கிடைக்கும். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள் உதயகுமார். அண்ணன், நான் நிகழ்ச்சி கால் பண்ணதே வந்து நன்றி சொல்றேன் உங்களுக்கு. நான் நன்றி சொல்ற அளவுக்கு எதுவும் பண்ணலையே இந்த சமுதாயத்துக்கு. இல்லங்க, நீங்க கொடுக்கற வாசு தகவல், வாசு மற்றும் அனைத்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ரொம்ப நன்றி உதயகுமார். நமக்கு மேனா பாத்தீங்கன்னா வேப்பமேட்ல ஒரு மேனா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம இவரு அன்பழகன் தான் பார்த்தாரு, பார்த்து நமக்கு பிளான் போட்டு கொடுத்திருக்காரு. நம்ம சிவகாமி அன்பழகன் சேலம். அவரு முக்கியமான நண்பர். முதல்ல நம்ம வீட்டு வந்து எங்க திருவள்ளூர்ல இருக்கு. அந்த வீட்டுக்கு வந்து சில சில மாற்றங்கள் பண்ணோம், அவரு வச்சுதான் பண்ணோம். சரி. ஆனா சில 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 இதை மாற்ற முடியல. சரி. அதனால புதுமனைக்கே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன். உங்க வீடுதான் அந்த பேய் வீடா? பேய் இல்லைங்கய்யா, அரக்கோணத்துல வீடு கிழக்கு மூடப்பட்ட வீடுங்கய்யா. இல்ல இல்ல, உங்க வீட்டுலதான் ஏதோ அமானுஷமா ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது. இல்ல, அது மாதிரி இல்லைங்கய்யா. இல்ல, எங்கிட்ட அப்படிதான் ரிப்போர்ட் பண்ணாரு. ஓகே சார். அப்படிங்களா? ஆமா. அப்புறம் சார்? அதான் சார், அவருக்கு ஒரு அமானுஷமா சம்பவம் நடந்தது. அவரு உங்ககிட்ட சொல்லிருக்க வாய்ப்பு இல்ல. எங்க டீமுக்கு நாங்க ஒரு ஃபோரம் வச்சிருக்கோம், அதுல வந்து வாட்ஸ்அப் ஃபோரம்ல ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த அமானுஷ சம்பவத்தை பத்தி சொல்லியிருந்தார். சரிங்க சார், இப்ப உங்களோட கேள்வி என்ன உதயகுமார்? அதாவது என்னோட மனைவிக்கு பாத்தீங்கன்னா இந்த மன இறுக்கம், மன ஒரு ஒரு நோய் இருக்குன்னு சொல்றாங்க, மனசிதைவுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அடிக்கடி பாத்தீங்கன்னா சரியா பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பய உணர்வுலாம் இருக்கு. உங்களுக்கு மனைவி வந்து பேச மாட்டாங்க? என் மனைவி பேசிட்டே இருக்கா. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி பிரச்சனை சார். சரி, நீங்க நான் சொல்றேன் சார், காமாட்சி அம்மன் தான் சார் இது ஒரே ஒரு வழிபாடு சார். ரெண்டாவது விஷயம், நீங்க மனைவியை வந்து மனைவியா நடத்தாம அவங்கள வந்து அம்மாவா நடத்துங்க, ஒரு ஆண்டாளா நடத்துங்க. நம்ம பேசுறது கம்மி ஆகும் போது தான் இந்த இஷ்யூ வரும் சார். நல்லா ஒரு 3 நாள் 4 நாள் டூர் போனா கூட ஒட்டு மொத்தமா ஒய்ஃப்ட்ட பேசிப்பேன் சார் எல்லா விஷயங்களையும். அதாவது ஒரு ஆண்டாள் எப்படி வந்து பெருமாள் வந்து 324 நாளும் வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸோட இருப்பார், ஆனா ஒரே ஒரு நாள் ஆண்டாளோட கிளியும் ஆண்டாளோட மாலை மட்டும்தான் இருக்கும். அது போல வாழ்க்கையை வாழ்ந்தணும் சார். தயவுசெய்து நிறைய பேசுங்க சார். ப்ராப்ளம் உங்க மனைவி கிட்ட கிடையாது, உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க எதை பாக்குறீங்களோ அது உங்ககிட்ட இருந்தா பாக்குறீங்க. ஸோ நீங்க உங்க சைட்ல நீங்க ஏதோ வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்து உங்களை முதல்ல ரெக்டிஃபை பண்ணீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு தான் உங்களோட ப்ராப்ளம் சார். நம்பர் 2, உங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் காமாட்சியம்மன் ஒரு சிறந்த கோயில், உங்களுக்கு வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சிறந்த கோயில் சார். நல்ல கேள்வி கேட்டது, நன்றி உதயகுமார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மிகப்பெரிய தவறுமா? என் கேரியர்லயும் இதே மாதிரி நடந்திருக்கு. விஜயலட்சுமி பக்காவா கட்டிருக்காங்க. வேளச்சேரியில 6 கோடி 6 கோடி 2 பில்டிங்மா. அதுல ஒரு பில்டிங் வந்து நான் கட்டும் போது எதுவுமே கிடையாது, காலி மனையா இருந்தது. திடீர்னு பார்த்தா அவங்க பிளாட் பிரிக்கும் போது தென்மேற்கு ரோடு தெருக்குத்து வருது. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த மனையை நம்ம இருக்கிற வீடை விற்கிறத தவிர வழி கிடையாதுமா. நீங்க அடுத்து என்ன கேள்வி கேட்பீங்கன்னா, வாங்குறவங்க கஷ்டப்படுவான்னு கேட்பீங்கம்மா. முதல்ல நீங்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாத்துங்க. ரெண்டாவது, வாங்குறவங்க உங்களோட நல்லா இருக்கலாம். காரணம், அங்க சில இழப்புகள் ஆட்டோமேட்டிக்கா உருவாயிடுமா. நல்லா இருக்க ஒரு பெண்மணி வந்து இப்ப நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். அங்க வந்து ஒரு விதவியோ ஒரு கணவனை பிரிந்த பெண்ணோ இழந்த பெண்ணோ உடல் ஊனமுற்றவர்களோ மன வளர்ச்சி கொண்டவர்களோ அனாதைகளோ குழந்தைகள் இல்லாதவங்களோ இருக்கும்போது அந்த இடம் அவங்களுக்கு பெட்டராக வாழ விடுமா. அப்போ நமக்கு அந்த ப்ராப்ளம் ஏற்படாமல் இருக்கணும்னு சொன்னால், தயவுசெய்து அந்த ப்ரெஸ்டீஜ்லாம் பார்க்காம அந்த இடத்த விற்றுருங்க. உங்களால் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்கு அட்வான்ஸ் அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ மேம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? திருவண்ணாமலை ஜெயக்குமார் சார். சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஜெயக்குமார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஜெயக்குமார். ஹலோ சார், வணக்கம் சார். சார், இப்ப நாங்க இருக்கிற ஒரு வீட்டுல வந்து 2 வருஷமா இருக்கிறோம். தொடர்ந்து பேசுங்க ஜெயக்குமார் சார்.
ஜெயக்குமார் இணைப்புல இருக்கீங்களா? ஐ திங்க் இல்ல. ஓகே, இவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இப்போ இது நான் ஆக்சுவலா வாஸ்து நான் சொன்னா வந்து இது குறி சொல்ற மாதிரி இருக்கும், பட் ஃபேக்ட் என்னன்னா வந்து இவருக்கு வந்து வடமேற்கும் வடகிழக்கு தான் ப்ராப்ளம். அது இது எப்படின்னு கேட்டா எங்களோடது வந்து செட் ஆஃப் டேட்டா, ஒரு 60,000 டேட்டா இருக்குன்னா அந்த 60,000 டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ணுவோம், கம்ப்யூட்டரோட ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ணி நம்ம சொல்லணும். நேற்று ஒருத்தர் கேட்குறாரு மதுரையிலேருந்து உங்களுக்கு வடமேற்கு ப்ராப்ளம், பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரோட வீடு ப்ராப்ளத்தை வந்து வடமேற்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த டேட்டா எங்களோட டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட இஷ்யூக்கு வந்து நான் வந்து இந்த கேபி சிஸ்டம் மாதிரி இந்த டைமில் கூப்பிட்டாரு அதனால் இதெல்லாம் நான் சொல்லலை, இது பியூர்லி பேஸ்ட் ஆன் டேட்டா நான் சொல்கிறேன். இவருக்கு வடகிழக்கும் வடமேற்கும் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும், அதை ரெக்டிஃபை பண்ணும்போது இவர் பெட்டராக இருப்பார்ன்ற என்னுடைய தாழ்மையான கருத்து. கண்டிப்பா, உங்க ஆண்டாள் வாசுவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பேசுறவங்களுடைய அந்த துணி அந்த டோன் வச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க சொல்வீங்க. சிறப்பா, இன்னைக்கு பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை என்ன சொல்வீங்க சார்? பணம் ஈர்ப்பதற்கு வழிமுறை என்னன்னா வந்து நான் ரொம்ப ரொம்ப செலவு பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து செலவு பண்ணுங்கன்னா நம்ம வந்து அத்தியாவசியமான செலவு கூட சுருக்கிக்கிறவங்க வந்து எப்பவுமே ரொம்ப கஷ்டப்படுவான். நீங்க வந்து செலவு பண்ணணும்போது இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறோம், போறோம்னா பெஸ்ட் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. ஒரு நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணால் எது வந்து அல்டிமேட், அது வந்து இப்போ ஒரு கார் ட்ராவல் இருக்குது, இப்போ ட்ரெயின் ட்ராவல் இருக்குது, பஸ் ட்ராவல் இருக்குன்னா ஃப்ளைட் ட்ராவல் போங்க. எல்லா சந்தோஷம் நீங்கள் தெரியும், மிகப்பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் இன்னும் ஃப்ளைட்டில் போகாமல் இருக்காங்க. அதெல்லாம் வந்து வாட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் மணி? பணம்ன்றது வந்து எப்பவுமே நீங்கள் வந்து இறுக்கி பிடிச்சி அதை போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து அடுத்த வாட்டி வந்து உங்கள்கிட்ட வராது, ஒரு டைமுக்கு அப்புறம் உங்கள் சந்ததிக்கே வராது. என்ன நினைக்கிறேன், இவங்ககிட்ட போனாலே நம்மளை வந்து வெளியில் விட மாட்டான், நம்மளை மூச்சு முட்டை வச்சுருவான், அவன் கூட வச்சு அவன் கையில் வச்சு அப்படின்னு சொல்லி அந்த பணத்துக்கு அந்த தாட் வந்தது அப்படின்னா அந்த தாட் ப்ராசஸ் வந்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்போ தயவு செய்து திரும்பவும் ரொம்ப எளிமையான வழிமுறை செலவு செய்யுங்கள். அதை விட இன்னொரு சிம்பிள் டிப் சொல்கிறேன், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உப்பு கல் உப்பு வந்து வாங்குங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா வாரமும் வாங்கலாம். அந்த கல் உப்பு வாங்கினதுக்கப்புறம் நிறைய வந்துடுச்சுன்னா அது கோவிலுக்கு மொத்தமாக கொடுத்துருங்க. இது வந்து அந்த கல் உப்பு வாங்குறதோட விஷயம் என்ன, அது நமக்கு நல்லதை கொடுத்ததா பெட்டர்மெண்ட்டை கொடுத்ததான்றது உங்களுக்கு காலம் பதில் சொல்லும். சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க சார். வணக்கம், வாழ்க வளமுடன், சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எனக்கு வடக்கும் தெற்கு வாசி இருக்குயா? சரி, அத மேற்கு பார்த்து கேட் வச்சிருக்கேன். சரி, கிழக்கு பார்த்து அந்த சனி சமூல போர் போட்டிருக்கீங்க. சரி, படியும் கிழக்கு பார்த்து ஏறிதாங்க மேல வச்சிருக்கு. இது ஆக்சுவலா நம்ம வீடு மொத்த வீடுமே ப்ராப்ளமா இருக்கு செல்ராஜய்யா. ஸோ நீங்க வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் வேணும்னா தயவுசெய்து ஒரு நல்ல ஆண்டாளுவாச நிபுணர் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு அந்த வீடை காமிச்சு அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய தகுதி அந்த அதை வசிக்க முடியுமான்றதை செக் பண்ணீங்க. இல்லைன்னா நல்ல வாடகை வீட்டுக்கு, வாசுபடி உள்ள வாடகை வீட்டுக்கு போங்க. நல்ல வாழ்க்கைய வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க சார்? வணக்கம் மேடம், திருச்சி மாவட்டத்துல சண்முகம் பேசுறேங்க. சண்முகம் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார் கேளுங்க. சண்முகம் சார், வணக்கம், வாழ்க வளமுடன், சொல்லுங்க சார். சார் வணக்கம், வாழ்க வளமுடன். எஸ் சார். சார், என்னுடைய நிலம் வந்து தென் செவ்வக வடிவத்தில் இருக்கு சார். சரிங்க சார். கிழக்கு மேற்க ஒரு 700 அடியும் தென் மாடல ஒரு 150 அடி நிலம் அகலத்தில் இருக்குங்க சார். நிலத்தோட கிழக்கு பகுதியில பாதை இருக்குங்க சார். அந்த நிலத்துல போய் வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்களா? அதாவது நீங்க போட உங்க வீடு வந்து தென்மேற்கு பகுதியில் தான் கட்டணும் சார். உங்களோட கிணறும் போரும் தென்கிழக்குல வடமேற்குல இல்லாம தென்மேற்குல இல்லாம இருந்ததுன்னா தாராளமா கட்டிருக்கலாம் சார். நீங்க தென்மேற்குல வீடு கட்டும் போது உங்களுக்கு ஒரு 300 அடியில இருந்து 500 அடி வரைக்கும் உங்களுக்கு பக்கத்து காட்டுல வந்து கிணறுகள் இருக்க கூடாது சார். ஸோ அதுல எதுவும் தவறான தெருக்குத்தூள் இல்ல, மழை சரியான இடத்துல இருக்கு, இல்ல மழையே இல்லை அப்படின்னா நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. தாராளமா கட்டி சந்தோஷமா வாழலாம் சார். நல்ல கேள்வி கேட்டு நன்றி சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இன்றைய வாஸ்து டிப், இப்போ வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் வந்து மனப்பூர்வமாக சொல்கிறேன், என் லைஃப்பில் வந்து நான் 2003லாம் வந்து 2003 தான் சொந்த வீடு முதல் வீடே வாங்குறேன். அதுக்கப்புறம் நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம், நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணம் ரொம்ப முக்கியம். இந்த திருப்பதியில் பார்த்தீங்கன்னா
அந்த பெருமாளை கும்பிட்டதுக்கப்புறம் வெளியில் எழுதுவாங்க நமக்கு என்ன நடக்கணுன்றதை வந்து சும்மா கையில் ஒரு கல் எழுதுவாங்க. அதே போல் வந்து ஒரு நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா கல் மேலே கல் வைப்பாங்க வீடு கட்டுறதுக்காக. அப்போ இதெல்லாம் என்னென்னா வந்து ட்ரீமை வந்து விஷுவலைஸ் பண்ணி பண்ணக்கூடிய எஃபெக்ட் தான். அப்போ நீங்கள் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து நீங்கள் வாங்கிட்டு தான் நினச்சி நன்றி சொல்லுங்கள். நன்றி யாருக்கு சொல்லணும்னா, இடம் சம்மந்தப்பட்டதில் இந்து மதத்தில் ரெண்டே ரெண்டு கோயில் தான். இந்த திருப்பட்டூர்லாம் போயிட்டு இந்த செங்கல் வாங்குறதுலாம் வந்து 10 பைசாக்கு ப்ரோஜனம் இல்லாத வேலை. வைணவம் அப்படின்னா ஆண்டாள், சைவம்னா காமாட்சிமன். அதாவது ஏகாம்பரநாதர் தான் வந்து அவரோட மனைவி தான் காமாட்சிமன் போது இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்க. எப்படி ஒரு குழந்தை வந்து மின்னல் வரும்போது இடிக்கும்போது தன் வந்து தாயை வந்து எப்படி கெட்டியாக பிடிச்சிக்கும், ஏன் பிடிச்சிக்கோன்னா மின்னலை விட தன் தாய் பவர்ஃபுல்னு நினச்சி பிடிச்சிக்கும். அதுபோல் உங்களுக்கு வீடு வேணும்னா அந்த காமாட்சிமனையும் ஆண்டாளையும் நல்லா கெட்டியாக பிடிச்சிங்க. 100% வந்து அவங்க வீடு கொடுத்துட்டாங்கன்னு நன்றி சொல்லி கெட்டியாக பிடிக்கும்போது அந்த வீடு வாங்கிறதுக்கான நல்ல ஆண்டாள் வசப்படி உள்ள வீட்டுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை வழி ஏற்படும். அதுதான் இன்னும் நான் சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வாஸ்து டிப் ஃபார் த டே. அதி அற்புதமான வாஸ்து டிப் பகிர்ந்துட்டீங்க. இன்னைக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான அற்புதமான பல விஷயங்கள் கொடுத்தீங்க சார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. இன்னைக்கு கேள்வி என்னன்னா, அந்த பெரிய அப்படின்னு சொன்ன பெரிய கோபுரம், பெரிய விமானம், பெரிய தங்க விமானம், பெரிய தேர் அப்படின்னு ஒரு வரிசையா சொன்ன எத்தனை பெரியன்ற ஒரு விஷயத்தை முதல்ல நான் சாக்ரடீஸ் கதையில சொன்னதை நீங்க வந்து கூப்பிட்டு சொல்லுங்க. இன்னொரு என்கிட்ட யாரெல்லாம் வந்து ஆண்டாள் திருப்பாவை கேலண்டர் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ என்னோடய ஆஃபீஸில் 31ஆம் தேதி ஃபோன் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம். அதை சரியாக ஆன்சர் சொன்னவங்களுக்கு தான். நம்பர் 2, இப்போ நான் வந்து நாளைக்கு வந்து மதுரை, திண்டுக்கல், தஞ்சாவூர் போகிறேன், திருச்சி போகிறனால என்கிட்ட யாராவது பர்சனலாக கேலண்டர் வாங்கினா அதையும் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, நான் போகிற வழியை நான் கொடுத்துறேன். சிவகாசி போயிட்டு மறுபடியும் ஸ்ரீலிபுத்தில் 29ஆம் தேதி அந்த ஆண்டாளோடைய ஃபங்க்ஷன் இருக்குது, பச்சை பரத்தல். எல்லாருமே வாங்க. அந்த 4 to 5 வந்து பெருமாளும் தாயாரும் வந்து அவங்களோட தாயாரோட பிறந்த வீட்டுக்கு போவாங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்வு. அந்த நிகழ்வில் கலந்துக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான செய்திகள் உடனே கிடைக்கும்ன்றதை நான் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன். ஆல் ஆர் வெல்கம். நிகழ்ச்சி நிறைவாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரி மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. ஜெய்ஹிந்த். உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து.